வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நான் பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் ஒவ்வொரு மாநிலமும் முழு திறமையை வெளிப்படுத்தி செயல்பட்டால் இந்தியா 5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய முடியும். மாநில அரசுகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று. நேற்று ஒரே நாளில் 12,847 பேருக்கு தொற்று பாதிப்பு. 63,000 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக தெலங்கானாவில் பயங்கர கலவரம், வன்முறை, ரயில்கள் எரிப்பு, கல்லெறி தாக்குதல், துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர போலீசார் தீவிர நடவடிக்கை. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக தொடரும் வன்முறையால் பீகார், கிழக்கு உத்தரப்பிரதேசத்திற்கு இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு சுவாச குழாயில் பூஞ்சை தொற்று, மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக காங்கிரஸ் தகவல். அக்னிபத் திட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் வயது வரம்பு 23 அதிகரிப்பு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு வீரர்களின் எதிர்காலம் என்ன என காங்கிரஸ் கேள்வி. வரும் திங்கட்கிழமை முதல் தமிழக நீதிமன்றங்களில் அனைவருக்கும் முகக்கவசம் கட்டாயம். கொரோனா மீண்டும் தலை தூக்குவதால் நீதிமன்ற நிர்வாகம் நடவடிக்கை. மேகதாது அணை குறித்து வரும் 23 நடைபெறும் கூட்டத்தில் நிச்சயம் விவாதிப்போம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஹல்தர் தகவல். சென்னையில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும். சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினரின் மோதலால் அதிமுக பிளவுபடும் ஆபத்து. கட்சியின் நலன் கருதி இருவருமே விலக வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி கருத்து. மதுரையில் அரங்கேறி வரும் சட்டவிரோத குழந்தை விற்பனை, காவல்துறையினர் தீவிர விசாரணை. அமெரிக்க பெடரல் வங்கியின் வட்டி உயர்வால் உலகம் முழுவதும் ஏற்படவுள்ள தாக்கம், இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைய வாய்ப்பு. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 50 லட்சம் மக்கள் இடம்பெயர்வு. உலகம் முழுவதும் 10 கோடி மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநாவின் அகதிகள் உயர் ஆணையம் தகவல். பிளாஸ்டிக்கை உண்டு வாழும் புழுக்கள் இனத்தை கண்டுபிடித்துள்ள ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள், பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என நம்பிக்கை. ஐரோப்பா முழுவதும் சுட்டெரிக்கும் வெயில் வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. வெயிலை பொருட்படுத்தாமல் பொதுவெளியில் பொழுதை கழிக்கும் இங்கிலாந்து மக்கள். நெதர்லாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 498 ரன்களை குவித்து இங்கிலாந்து அணி உலக சாதனை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இந்தியா 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட மாநிலங்கள் இலக்கு நிர்ணயித்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலர்கள் அளவிலான 3 நாள் மாநாடு ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைக்க கிராமங்களின் வளர்ச்சி மிக முக்கியம் என்றும், அதனை அடிப்படையாக கொண்டே இந்தியா 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட முடியும் என தெரிவித்தார். மாநிலங்கள் தங்கள் பலத்தை உணர்ந்து வளர்ச்சிக்கான இலக்குகளை நிர்ணயித்து செயல்பட்டால் நாடு அதனை விரைவில் அடைய முடியும் எனவும் தனது உரையின் போது தெரிவித்தார்.
அக்னிபத் திட்டத்தினை எதிர்த்து தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் ரயில் நிலையத்தில் ரயில்களுக்கு தீ வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். குண்டு பாய்ந்து 15 பேர் படுகாயமடைந்தனர். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இளைஞர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பீகாரில் ரயில்களுக்கு இளைஞர்கள் தீ வைத்த நிலையில் உத்தரப்பிரதேசத்திற்கும் இந்த போராட்டம் பரவியது. அங்கும் ரயில்களுக்கு தீ வைக்கப்பட்டது. வட மாநிலங்களை தொடர்ந்து தென் மாநிலமான தெலங்கானாவிற்கும் ரயில் எரிப்பு போராட்டம் பரவியுள்ளது. செகந்திராபாத்தில் பயணிகள் ரயிலுக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் ரயில் நிலைய அலுவலகங்களையும் சேதப்படுத்தினர். அங்கிருந்த கணினிகள் மற்றும் மின்னணு சாதனங்களை சூறையாடினர். மேலும் போராட்டக்காரர்கள் பல ரயில்களுக்கு தீ வைத்தனர். இதனிடையே நிலைமையை கட்டுப்படுத்த அங்கு கூடியிருந்தவர்களை நோக்கி தெலங்கானா போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் ஒருவர் உயிரிழந்தார், 15 பேர் காயமடைந்தனர். மத்திய அரசின் அக்னிபத் திட்டத்திற்கு நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் இளைஞர்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 21லிருந்து 23 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு 17.5 முதல் 21 சேர்க்கும் வகையில் அக்னிபத் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் மத்திய அரசு இத்திட்டம் தொடர்பாக பல்வேறு புதிய விளக்கங்களை அளித்து வருகிறது. இந்நிலையில் அக்னிபத் திட்டத்திற்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பாக 2 அறிவிப்பு வெளியிடப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அக்னிபத் திட்டத்தால் ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அக்னிபத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் இளைஞர்களுக்கான அதிகபட்ச வயது வரம்பு 21லிருந்து 23 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். கடந்த 2 கொரோனா பரவல் காரணமாக பாதுகாப்பு படைகளுக்கு ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெறவில்லை என்பதால் இராணுவத்தில் சேர்வதற்கான வயதை கடந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த ஆண்டு மட்டும் இராணுவத்தில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திருமதி சோனியா காந்திக்கு சுவாச குழாயில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட திருமதி சோனியாகாந்தி கடந்த 12 டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்த விவரங்களை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. திருமதி சோனியாகாந்திக்கு சுவாச குழாயில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கான சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனாவுக்கு பிந்தைய பாதிப்புக்கும் தொடர் கண்காணிப்புடன் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 50 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையம் உலகளாவிய போக்கு குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2021 மட்டும் வன்முறை, உணவு பாதுகாப்பின்மை, மனித உரிமை மீறல்கள், பருவநிலை நெருக்கடி, யுக்ரைன் போர் போன்ற காரணங்களால் உலகம் முழுவதும் 10 கோடி மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவுகள் காரணமாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சீனாவில் 60 லட்சம் பேரும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் 57 லட்சம் பேரும் இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி தேர்தலை முறையாக நடத்தாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலமாக நடத்தப்படும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றிய அதிமுக மாணவரணி முன்னாள் பொருளாளரான சி பாலகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவில்
கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் உட்கட்சி தேர்தலில் அடிப்படை உறுப்பினர்கள் போட்டியிட போதிய அவகாசம் வழங்கவில்லை எனவும், உட்கட்சி தேர்தலுக்கு முன்பு கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களின் அடையாள அட்டையை புதுப்பிக்கவில்லை எனவும் கூறி அது தொடர்பாக கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவித்துள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான நியமனத்தை ரத்து செய்யக்கோரி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கும்போது கட்சியின் பொதுக்குழு கூட்டம் June 23 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு ஆதரவான உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு மட்டும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுக உட்கட்சி தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி மீண்டும் தேர்தலை நடத்த கோரியும் நடந்து முடிந்த உட்கட்சி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஇஅதிமுகவின் நலன் கருதி ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பொறுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவரும் தொடர்ந்து மோதல் போக்கினை கடைபிடித்து வருவதால் கட்சி உடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். இன்னைக்கு புரட்சித்தலை எம்மா இருந்திருந்தால் இந்த கோச்சி இருந்திருக்குமா? இருக்காது. ஏதோ விபத்தில் ரெண்டு பேர் வந்துவிட்டார்கள். அந்த விபத்தில் வந்தவர்கள் சிறப்பாக செயல்படும் என்ற அடிப்படையில் நாங்களாம் ஒதுங்கியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தோல்விட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிறது சரியான நிலை இல்லை என்பதை நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு முறை நான் பேட்டி கொடுத்திருக்கின்றேன். இந்த முறை இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் துவக்கின்ற நேரத்திலெல்லாம் புளிய மரம் வேப்ப மரத்தில் கொடி கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்கள் கொடி பெருசாக வர வேண்டும் அடிப்படையிலாம் சிரமப்பட்டு இந்த இயக்கத்தில் வந்தவர்கள் புரட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக புரட்சி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். யார் வந்து சசிகலா வந்து என்ன சொல்கிறேன்னா, ஊரறி உலகறியா நீ தான் முதலமைச்சர் கையை தூக்கி பிடிச்சாங்களே, அவர்கள் பேசாமல் விட்டுற வேண்டியதானே? மோசமான வார்த்தை பேசக்கூடாதுல்ல, நீ அரசியல் இருங்க வேண்டாம் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் ஆக முடியுமா? இல்லை ஓபிஎஸ் தான் இந்த இயக்கத்தில் வந்து அனைத்து அண்ணாதிராவிட வந்துருக்க முடியுமா? அந்த அம்மா இல்லைன்னா அந்த அம்மா இருக்கும்போது எல்லாருமே போய் கேட்டு இதே வேலுமணி இருந்து எல்லாம் போனாங்க எல்லாம் தெரியும். அப்புறம் நன்றி மறந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த இயக்கம் எப்படி இருக்குது? புரட்சித்தலைவர் அம்மா இருக்கிற காலத்துலலாம் நன்றியோடு இருந்தாங்க, கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. தோற்று நிறையா பேர் தோற்றுருக்காங்க. உண்மையாலுமே எல்லோரும் சங்கடப்படுறாங்க. இன்றைக்கி வந்து அந்த பக்கம் போகலாமல் இந்த பக்கம் போகல 20 பேர் வெளியே உட்காந்துக்கிறாங்க. ஒரு இந்த பக்கம் 20 பேர் ஆளுக்கு 10 பேர் நின்றுருக்காங்க. நீங்கள் கோஷ்டி சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த அண்ணா திமுக அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு அதுதான் உண்மை. வேண்டாம், ஒருத்தர் வேறு வரட்டு, குறிப்பிட்ட ஆள் வேண்டாம், வேறு யாராவது வந்து பண்ணிவிட்டு. இன்றைக்கி வந்து போஸ்ட் அடிக்கிறாங்க. எங்கே? சேலத்தில் போஸ்ட் அடித்தாச்சு, அங்கே பெரியகுளத்தில் போஸ்ட் அடித்தாச்சு, தமிழ்நாடு முழுக்க போஸ்ட் அடித்தாங்களா? நீங்கள் அங்கங்கே ஊரில் இருக்கிற அவங்க மட்டும் அடிச்சுக்கிறாங்க, வெளியிருந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, யாருமே ஆதரவு இல்லை, ரெண்டு பேருக்குமே ஆதரவு இல்லை. உண்மையான நிலைமை அதுதான். எனக்கு முடியாது. 1.5 கோடி தொண்டரில் எதையுமே கேட்காம இவங்க காட்டுக்கு இஷ்டத்துக்கு கட்சி விட்டு நீக்கிறது, அப்போ அந்த பக்கம் இருக்கிற இந்தளவு போகிறது, இந்த பக்கம் இருக்கிற இந்தளவு போகிறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது வேலுமணி அவர்கள். ஆனால் நீங்கள் இருக்கிற வார்டில் 2000 ஓட்டு ஜெயித்து இன்றைக்கு துணை மேயராக பதவியேற்றுகின்றார்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வியோகம் வந்து வகுத்து இன்றைக்கு கோயம்புத்தூர் இறங்கி அனைத்து கவுன்சில் வெற்றி பெற்றுகின்றார்கள். அதை விட நீங்கள் செஞ்சுருக்கணுமல்ல? அதை விட்டு விட்டு இன்றைக்கி அந்த அடி ஒரு பக்கம், இந்த அடி ஒரு பக்கம், இன்றைக்கி என்னென்னா இந்த ஜாதிக்கத்தியாக போகுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மை. தொண்டர்கள் அப்படியே நொந்து நூலாகிறாங்க. கொடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒதுங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வி நிறையா இருக்காங்க. அவங்க பொதுச்சாராக வரட்டு, இல்லை அவங்க ஒரு தலைமையேற்று வரட்டு, ஒரு தலைமை ஒற்றை தலைமைன்னு ஒருத்தர் கோச்சு சேர்த்திட்டு பண்ணுறாப்புல, இன்னொரு எதிர்ப்பாக பண்ணுறா. நீங்கள் ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு
முறையை பண்ண முடியும். ரெண்டு பேரும் சண்டை கட்டிட்டு இருந்தால் என்னாது, இயக்கம் ரெண்டாக உடையும். முதல்ல இயக்கம் ரெண்டாக உடைஞ்சு பல முறை வந்து இயக்கம் உடைஞ்சது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த இயக்கத்தை உண்டுபடுத்தி இந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறான். நேரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. உண்மையான நிலைமையின்னா நன்றி மறந்தவர்கள், நன்றிங்கிறது ஒன்று இருக்குது. முதலமைச்சர்லேருந்து துறைமுகத்திலிருந்து அந்த நன்றி மறந்துடுறாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி அம்மா இருக்கிற காலத்து அப்படி இல்லை. பேராஜ் மன்றம் இல்லை, மேயர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன கட்சி நடத்த முடியும், எங்கே போய் சேர்த்த முடியாது. ஆனால் என்னை பொறுத்தளவு இந்த இயக்கம் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். புரட்சி அம்மா மறைவுக்கு முன்பாக இவர்கள் இரண்டு பேரும் கூட இருக்கின்ற 40-50 பேர்த்தான் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுத்தார்கள். நீங்கள் என்ன 1.5 கோடி தொண்டர்களை கேட்டு பண்ணிங்கன்னா அது இல்லை. அந்த உங்கள் நீங்கள் இருக்கின்ற வாடல ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது இபிஎஸ் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற வாடலே தோக்குது. மதுரையில் சட்டவிரோத குழந்தை விற்பனை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன் மதுரை அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தையை பெற்றுள்ளார். இதனையடுத்து வீட்டில் இருந்த குழந்தைக்கு ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் தடுப்பூசி செலுத்துவதற்காக சென்றுள்ளனர். அப்போது குழந்தை வீட்டில் இல்லாத நிலையில் தாயிடம் குழந்தை குறித்து கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். சந்தேகமடைந்த செவிலியர் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த பெண் தன்னுடைய குழந்தையை அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு பெண்ணிடம் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வரும் 20ஆம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. இதன்படி வழக்கறிஞர்கள், குமாஸ்தாக்கள், நீதிமன்ற பணியாளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு தேவைப்படும் வழக்காடிகள் தவிர மற்றவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பதிவாளர் திரு தனபால் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேகதாட்டு அணை குறித்து வரும் 23ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் நிச்சயம் விவாதிப்போம் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஹல்தர் தெரிவித்துள்ளார். தஞ்சை கல்லணையில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஹல்தர், காவிரி மேலாண்மை ஆணையம் சுதந்திரமான அமைப்பு என்றும், மேகதாட்டு உள்ளிட்ட அணை விவகாரங்கள் குறித்து விவாதிக்க ஆணையத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது என்றும் தெரிவித்தார். தாங்கள் எந்த மாநிலத்திற்கும் ஆதரவாக இல்லை என ஹல்தர், யாரும் தங்களை நிர்பந்திக்க முடியாது என்றும் கூறினார். மேலும் மேகதாட்டு அணை குறித்து வரும் 23ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் நிச்சயம் விவாதிப்போம் எனவும் கூறினார். தினமும் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பதால் இதய பாதிப்புகள் குணமடைவதாக ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது. அது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைந்த பீட்ரூட் ஜூஸ் அருந்துவதால் இதயத்திற்கு நன்மை கிடைப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. மான்செஸ்டரில் நடந்த பிரிட்டிஷ் கார்டியோ வாஸ்குலர் சொசைட்டி மாநாட்டில் இந்த ஆய்வு முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. தினசரி ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸை குடிக்கும் போது இதய நோய் பாதிப்புள்ளவர்களுக்கு இரத்த நாளங்களில் ஏற்படும் அழற்சியின் அறிகுறிகளை பீட்ரூட் சாறு குறைக்கிறது. 114 பேரை வைத்து 7 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சிறுநீர் மற்றும் உமிழ்நீரில் அதிக அளவு நைட்ரிக் ஆக்சைடு இருப்பதை கண்டறிந்தனர். அது மட்டுமல்ல, இவர்களின் இரத்த நாளங்களில் இருந்த பாதிப்பு குணமடைவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பீட்ரூட்டில் அதிகளவு காணப்படும் நைட்ரிக் ஆக்சைடு இதய பாதிப்புகளை குறைப்பதில் பெரும் பங்காற்றுவதால் அதுகுறித்த ஆராய்ச்சிகளை ஆய்வாளர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். போக்கோ மற்றும் சாம்சங் நிறுவனங்களில் இருந்து விரைவில் இரு புதிய மொபைல்கள் மாடல்கள் அறிமுகமாக உள்ளன. ஷியோமி நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஓப்போ தனது முதல் 5G மொபைலை விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்கிறது. போக்கோ F4 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மாடலின் இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும், வரும் ஜூன் 23ஆம் தேதி இந்தியாவில் விற்பனைக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 64 மெகா பிக்சல் கேமரா வசதியுடன் வருவதால் போக்கோ வாடிக்கையாளர்கள் இதனை ஆர்வமுடன் எதிர்பார்த்துள்ளனர்.
போக்கோ F3 இந்தியாவில் விற்பனைக்கு வராமல் போக்கோ நிறுவனம் நேரடியாக F4 இந்தியாவில் அறிமுகம் செய்வது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சாம்சங் நிறுவனம் கேலக்ஸி வரிசையில் F13 மொபைலை இந்தியாவில் வரும் July 22 அறிமுகம் செய்ய உள்ளது. ஸ்லிம்மான வடிவமைப்புடன் இருக்கும் கேலக்ஸி F13 மூன்று விதமான கலர்களில் சந்தையில் கிடைக்கும். கேமராக்களுடன் TFT பேனல் மற்றும் 6000 mAh பேட்டரியுடன் சந்தையில் விற்பனைக்கு வரவுள்ளது. ஜூலை மாதத்தில் விற்பனைக்கு வரும் இந்த இரு புதிய மொபைல்களும் வாடிக்கையாளர்களை கவரும் அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இந்த இரு நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. விக்கிலீக்ஸ் நிறுவனர் அசாஞ்சேவை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் அனுமதியளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஜூலியன் அசாஞ்சே விக்கிலீக்ஸ் என்ற பெயரில் இணையதளம் ஒன்றை தொடங்கி உலகம் முழுவதும் இருந்து எடுக்கப்பட்ட முக்கிய ரகசிய ஆவணங்களை வெளியிட்டு வந்தார். இதில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள முக்கிய பிரமுகர்களின் சொத்து விவரங்கள், அவர்களின் வெளிநாட்டு சேமிப்பு விவரங்கள் மட்டுமல்லாது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் அரசு ரகசியங்களும் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தின. குறிப்பாக கடந்த 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் அமெரிக்க அரசுக்கு சொந்தமான ரகசிய தகவல்களை இணையதளத்தில் வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்த அமெரிக்கா முடிவெடுத்தது. இதற்கிடையே ஸ்வீடன் நாட்டில் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு எழுந்ததால் அவரை விசாரிக்க அந்நாட்டு அரசு விரும்பியது. இந்நிலையில் ஈக்வடார் நாட்டு அரசு அவருக்கு அரசியல் ரீதியான அடைக்கலம் அளித்ததால் இங்கிலாந்தில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தின் பாதுகாப்பில் அவர் வசித்து வந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஈக்வடார் அரசு அவருக்கு புகலிடம் அளிக்க மறுத்துவிட்டது. இதையடுத்து லண்டனில் கைது செய்யப்பட்ட அசாஞ்சே அங்குள்ள சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் அவரை விசாரிப்பதற்காக நாடு கடத்த அனுமதி அளிக்குமாறு அமெரிக்கா சார்பில் பிரிட்டன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவரை நாடு கடத்த தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பது குறித்த தகவலை நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஷங்கர் கமல் கூட்டணியில் இந்தியன் 2 படம் உருவாக திட்டமிடப்பட்டது. எனினும் விபத்து, கருத்து வேறுபாடுகள் காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் இயக்குநர் ஷங்கர் ராம்சரணை வைத்து தெலுங்கு படம் ஒன்றை இயக்கி வருகிறார். இந்நிலையில் இயக்குநர் ஷங்கர் ராம்சரணை வைத்து இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தவுடன் இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பாதியில் நின்ற இந்தியன் 2 படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கவுள்ளதால் கமல் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.